Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாம்பே சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் friends. இந்த சட்னிக்கு எத்தனை தோசை சாப்பிட்டாலும் பத்தாது, ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். வாங்க friends, இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சட்னி வந்து நம்ம துவரம்பருப்பு வச்சு செய்ய போறோம். நான் 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கேன். அத ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்ததா ரெண்டு தக்காளி, காட்டுக்கு தகுந்தப்பல மிளகாய் வற்றல், ஒரு சின்ன அளவுக்கு தேங்காய், சிறிது அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம துவரம்பருப்பை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய், மிளகாய் வற்றல், ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு ரொம்ப நைஸா அரைக்காம கொரகொரப்பா அரைச்சுக்கணும். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சு விட்டுறலாம். ஒரு கடாய் எடுத்துக்க, அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொன்னிறமா நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்ஸரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 சொம்பு அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம துவரம்பருப்பை ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமாக கட்டி ஆயிரும். அதனால ஃபஸ்ட்டே வந்து நிறைய தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடணும். இதை வந்து அப்பப்போ நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பாம்பே சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இது தோசைக்கு நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை தோசை சாப்பிட்டாலும் பத்தாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சட்னி செஞ்சு நீங்கள் தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அடிக்கடி இந்த சட்னி தான் செய்ய சொல்லிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.